இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா சில விஷயங்கள்ல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுங்க. யோசிச்சு யோசித்து, ஆனா மனசுல நிறைய காரியங்கள் ஓடிண்டே இருக்கும். உங்களுக்கே பாப்பா இவ்வளோ திங்கிங் ஒண்ணா என்ன பண்றதுன்னு, பஸ் ஓடலாம் ஓடிண்டே இருந்தா என்ன ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். சில நேரத்துக்கு சாப்பிட பிடிக்கும், சில நேரத்துக்கு பிடிக்காது, சில நேரம் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன், சில நேரம் சாப்பிட மாட்டேன். இந்த தினத்தை உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்புல சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சுலாம் மேல இருக்கக்கூடிய அதிகாரினால சில தொல்லைகள் அது தீர்ந்துடும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம எந்த திட்டமும் போடக்கூடாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷப ராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளா இருக்கும். இன்னைக்கு எங்கேயா வெளியில கிளம்புவேன், வேறொரு வேலை வந்துடும், அந்த வேலையை விட்டுடுவேன், இப்படியே டெய்லி இப்படி ஆயிட்டு இருந்தா என்ன பண்றது, எப்ப நான் தொழிலை கவனிக்கிறதுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றியை தரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு லாபகரங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மேன்மை உண்டு. பல நேரங்கள்ல பல பேருக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள்லாம் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனா பரவாயில்ல, நம்மளே நம்மளை பாராட்டிக்க வேண்டியதான். இவ்வளோ விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுறோமேனு ஒரு யோசனை. டியூஷன் சென்டர், அகாடமி நடத்தின்னு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேருவாள். நிறைய பயிற்சி மையம் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் இருக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சில நேரங்கள் அப்பப்போ டென்ஷன் ஆகும், அந்த டென்ஷனை மட்டும் விட்டுட்டேனா போதும், எல்லா காரியம் அமோக பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடாது. குடும்பம் 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 குடும்பம்ங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு திருமணம், பிரிந்தவா ஒன்னு சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு விட்ட இடத்திலேயே திருப்பி கூப்பிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலிருந்து தொழிலிருந்து பெரிய மாற்றங்களை நிகழ்த்தணுங்கிற ஒரு எண்ணங்கள்ல மனசுல இருந்திருக்கும். நண்பர்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சில நேரம் ஒருத்தருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா அது கஷ்டமா போயிடும். அதனால பார்த்துட்டு நம்ம கூட்டு தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். புதிய வாகனம் வாங்கணும், செல்போன் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், ஆபீஸ் மாத்தணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். இது நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நீங்க போய் அந்த காரியத்தை நடத்தி விடுவேன். இந்த தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு யோசனை ரெண்டு யோசனை இல்ல, 10 யோசனை வரும். அதுல ஏதேனும் ஒன்னு செலக்ட் பண்றதுக்குள்ள மத்தவாளை வந்து நீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, என்னடா அது எல்லாம் கேட்கிறார், ஆனா தனக்கு தோன்றதான் பண்றாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வயிற்று சம்பந்தமான உபாதை இருக்கவா கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். நீங்க இது பிரயாண விஷயங்கள்லாம் அனுகூல்யம் உண்டு, ஆனா உத்தர நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூல்யமா இருந்துட்டு இருக்கும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு இருந்துட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும், இனி இந்த இடம் வேண்டாம் நினைச்சு வேற இடம் மாத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு காரியம் அனுகூல்யமா நடக்கும். கிரீன் கார்டு, பாஸ்போர்ட் சம்பந்தமா, டாக்குமெண்ட் சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைய நாள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லா காரியத்தையும் நிம்மதியமா ஆரம்பிப்பில். அதே மாதிரி பண வரவுகள் கூடி வரக்கூடியதா. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. அது மாதிரி பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவா வரலையே ஆள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு டக்குன்னு அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாள் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தரும். பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவாளுக்கு, பல்பொரி அங்காடி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா சில பேர்த்த நம்பி சில பொருட்களை கொடுக்கும் போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, துளாராசி என்பர்களே, செலவுகள் அப்பப்போ வரும் போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் லாபமும் நஷ்டமும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நினைத்த காரியங்கள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயத்துல வேற செலவுக்காக அது சரியா இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல,
வந்ததே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியதா இருக்கும். பிரயாணத்தை பத்திய சிந்தனை பண்ணுவேல் முழு வீச்சாக நீங்க எடுத்த காரியத்தை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருந்துருக்க வாழ்க்கை அனுகூல்யம், அரசியல் இருக்கிற வாழ்க்கு பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கணும், அல்லது இந்த இடத்த கொடுத்துட்டு வாங்கணும், இது ராசி இருக்கு இது ராசி இல்லைங்கிற பல விஷயத்தை பார்ப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்ல மாட்டேன், மனசுலயே நினைச்சுப்பேன். சில பேர் நன்னா பேசினா நன்னா பேசுவேன், பேசலைன்னா பேசவே மாட்டேன். சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது அதாவது மடியில கனம் இருந்தாதான் வெளியில பயம்னு சொல்லுவோம். ஒரு தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா என்னடா இப்படி நடக்கிறது எப்படி இருந்துன்னு இருக்கேன், நமக்கு ஒன்றும் இல்லையே, நமக்கு ஒன்றும் தோண மாட்டேங்கிறதே, நமக்கு ஒன்றும் சில காரியங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்கிறதேன்ற யோசனைகள் மனசுல தோணும். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா ஆபீஸ்ல வந்து ஏதேனும் பொருள் வச்சுட்டு காணாம போயிட்டே இருக்கு, என்னடா அது கண்டே பிடிக்க முடியலையே, எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காளேன்னு யோசிப்பேன். ஆனால் நீங்க ரொம்ப ஆய்வு பண்ணலன்னா அது யார் என்பது தெரிஞ்சுப்படும். அப்புறம் நம்பிக்கை, ஐயோ இவா மேலேயே இவ்வளவு நம்பிக்கை வச்சோமான்னு யோசிப்பேன். அதேதான் அப்ப தப்பா இவாட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நம்பிவிட்டோமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்கள் யதார்த்த நம்பிக்கை தவறு, நம்பிக்கை இருக்கலாம் தப்பு கிடையாது, ஆனா யதார்த்தமா எல்லாத்தையும் நம்ப. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டானது மீனாட்சி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிக ராசி என்பர்கள். தனுராசி என்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டத்துக்காக சில பொருட்கள் வாங்கி அதிர்ஷ்டமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில விஷயத்தை நீங்க செய்வே நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவா, மத்தவாளை பத்தி பேசுவா, நம்பாதீங்க. மத்தவா இல்லாத போது அவளை பத்தி பேசுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். தொழிலுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியும் பேரும் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அப்பப்போ சில நேரங்கள் நமக்கு ஒரு குழப்பம் வரும். பத்தில செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, ஓகே பட் நாட் ஓகே, இப்படி ரெண்டு முடிவு இருந்தா அதை விட்டுடுங்க. ஒரு தள்ளி தள்ளி போறது அந்த டேட்டை விட்டுடுங்க. ஒரு காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா நடக்குது தைரியமா போடுங்க, இயற்கையே உங்களுக்கு அது உதவி செய்யுது. அதே மாதிரி ஒரு முடிவுகள்லாம் சட்டு சட்டுன்னு முடிவு எடுப்பா பத்தில அது வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்துல வீடு கட்டியிருந்து கஷ்டப்பட்டு கட்டி அதுல போய் இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு வீண் போகாது, படிப்பு கை நிற்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அனுகூல்யம் உண்டு, லாபம் உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சிறு சிறு விஷயங்கள்ல கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது. அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு பிரயாணம் வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக, புதிய தொழில் பற்றிய சிந்தனை பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறக்கூடியதாக. வேலையாட்கள் ரொம்ப வருஷமா வேலை செய்யறா, சின்ன ஏதோ மிஸ்டேக் பண்ண டக்குன்னு வாழை விட்டு அனுப்பிச்சுடாதீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நல்ல ஆட்கள் செட் ஆகிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. தொழில ரொம்ப கவனம் எடுத்து பண்ணுங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியத்துல இது நடக்கணும் அது நடக்கணும், அதாவது கனவு காண்டு சில காரியத்துல இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சந்தோஷப்படுவோம். அதுமாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும், அதாவது ஒரு விஷயத்த நினைச்சல்னா அதுபட பார்த்தேன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், இந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கேன்லாம் யோசிப்பேன். நிறைய சில காரியங்கள்ல உங்களுடைய பேச்சை மற்றவா கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இறைவன் கொடுக்க ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா, பயப்படாம எல்லா காரியத்தையும் பண்ணலாம், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக. வீடு வாங்கணும் சார், இடம் வாங்கணும் சார்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.